பரதியம்மா, ஓ பரதியம்மா, பரதியம்மா, ஓ பரதியம்மா, யாரது? வாத்தியாரையா, ஐயோ வாத்தியாரையா, இவ்வளவு சீக்கிரம் போயிட்டீங்களே வாத்தியாரையா, ஏன் கண்டால் இந்த காட்சியை பார்க்க வேண்டி வரும் நினைக்கவே இல்லையே. யாரம்மா நீ? என்ன என்ன அடையாளம் தெரியலையா ஆண்டி? சின்ன வயசுல நான் படிக்க மாட்டேன், எழுத மாட்டேன்னு சொன்ன மண்டு மணிமணிமணியே திட்டுவீங்களா ஆண்டி? எனக்கு நினைவு இல்லம்மா. அது எப்படி நினைவு வரும் ஆண்டி? அப்ப எல்லாம் மூக்கு சலையோட பரட்டு தலையோட நல்ல சாணி மூஞ்சோட இருந்தேன். இப்ப கொஞ்சம் ஸ்டைலா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ வாத்தியார் தேவையில படிச்சு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கு சந்தோஷம் வேண்டாம் ஆண்டி. ஒரு பக்கம் வாத்தியார் போயிட்டாரேன்னு வேதனை, இன்னொரு பக்கம் வாத்தியார் குடும்பம் இப்படி ஆயிடுச்சேன்னு வேதனை. பாப்பா பேச பாருங்க, வயித்துல குடல் எல்லாம் நல்லா காஞ்சி சுருங்கி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க இப்படி அழுதா வாத்தியாரோட ஆத்மா சாந்தி அடையாது. நீயும் என் பொண்ணு மாதிரிதான்மான்னு வாத்தியார் அடிக்கடி சொல்லுவாரு. அவர் பொண்ணு இப்படி பட்னியா கிடந்தா இந்த பொண்ணு சும்மா இருக்க முடியாது. நீங்க இதை சாப்பிடுங்க ஆண்டி. இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்ல என்ன உண்ணாவிரதம் இருக்க சொல்றீங்களா? பசி பட்டினி இருக்கிறவங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. சாப்பிடுமா, இந்த நீ சாப்பிடாட்டி போனா வாத்தியார் மேல ஆன சாப்பிடு. அம்மா நீங்களும் சாப்பிடுங்க. கொஞ்சம் கண்ணு தரவாதியாரே. பெரிய மனுஷா, பெரிய மனுஷா, ஆண்டி கண்ணீர துடைச்சிட்டேன், கிரிஜாவே சாப்பிட வச்சிட்டேன், இன்னும் ஃபீலிங் விட மாட்டேங்கிறிய. எனக்கு ஃபீலிங் இருக்கு? இது ஒரு நாள் போல வேதனை இல்ல. எந்த நேரமும் அவங்க நினைவுதானா? உன்னை நினைச்சு வேதனை படுறவ இந்த உலகத்துல ஒருத்தி இருக்கா? நீயா? ஏன் இதையும் என்ன பாரு, ஹார்ன் அடிக்கிறதாட்டம் எப்படி அடிச்சுக்குதுன்னு, லேப்டாப் லேப்டாப், இந்த தாலிய பாரு எவ்வளவு பரிதாபமா பாக்குதுன்னு. எப்ப என் கழுத்துல தாலி கட்ட போறேன்னு தெரியாத ரெடியா வச்சிருக்கேன். உனக்கு மூடு எப்ப வருதோ, என் கழுத்துல மூணு முடிச்சு எப்ப போடுவியோ, உன் விஷயத்த அப்புறம் பாக்குறேன். கையில லட்டி இருக்குன்னு காட்டுறதோ, இடத்துல ரிவால்வர் இருக்கிறது நீட்டுறதோ நீ விட்டுடு. அந்த ரெண்டு கையாலையும் எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சிக்கியா பெரிய மனுஷன்? இன்னும் புரியல? அந்த ரெண்டு கையாலையும் தாலி கட்டியா ஆம்பள? அப்பா அந்த கையில அப்படி என்னதான் இருக்கும். அப்பா நரம்பு ஜிம் ஒரு விடிய காலையில முருங்கீரை தின்ட்டு வந்திருக்கேன், அவனை க்ளோஸ் பண்ற ஐடியா சொல்ற கேளு. தற்கொலைக்கு முயற்சி பண்ண மாஸ்டரோட தாயையும் தங்கையும் நினைவுபடுத்தி. இன்னைக்கே நான் அதை தொடங்க. இன்ஸ்பெக்டர் ராமராஜே, 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 நில்லுங்க. ஏய் யோ, நீ ராமராஜ் தம்பி இல்ல? டியூட்டியில இருக்கிறப்போ அவர் மாதிரியே எனக்கும் பந்த பாச நினைவுக்கு வராது சார். அநியாயமா எங்க மாஸ்டர் சாவடிச்ச இன்ஸ்பெக்டர் ராமராஜ டிஸ்மிஸ் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணுங்க. கவர்மெண்ட்க்கு ஆணையிடுற அதிகாரம் யாருக்கும் இல்ல, மக்களுக்கு இருக்கு. கவர்மெண்ட் வீழ்த்துற சக்தி, காப்பாத்துற சக்தி மக்களுக்கு இருக்கு. இன்னைக்கு ரஷ்யாவில் அதுதான் ப்ரூவ் ஆயிருக்கு. பெருசாதம் தெரிஞ்ச உனக்கு
மாஸ்டர் எப்படி சத்து போனாருங்கிற சரித்திரம் தெரியாதா? நீதி நியாயம் தெரிஞ்ச தாய் வயித்துல பிறந்தனா? அநியாயத்தை ஆதரிக்கிறதா? அதே தாய் வயித்துல உன்னை விட 4 வருஷம் முந்தி பிறந்தவன் தானா? நியாய அநியாயத்தை பத்தி உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்க அண்ணன் தம்பி வரவ? அண்ணன் தம்பிங்க மத்தியில வந்தா பட்ட கிளம்பிடும் ஜாக்கிரதை. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்தா போலீஸுங்க பழப்பு போயிடும் ஜாக்கிரதை. இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் நாளைய போலீஸ் ஆகலாண்டா? இந்த உண்மை தெரியாத, நீ சுட்டது உண்மை, மாஸ்டர் செத்து போனது உண்மை. டியூட்டிக்கும் கிரைமுக்கும் வித்தியாசம் தெரியாத பசங்க எல்லாம் சேர்ந்து வந்து கத்தனா? காக்கி டிரஸ் விட்டுட்டு ஓடி போடுவேன் நினைச்சியா? அவன் அனாவசியமா அறிவுரை சொல்லிட்டு இருக்கான். நாமே ராமராஜ் மேல இருக்கிற யூனிஃபார்ம் பலவந்தமா எடுத்துருவோம் வாங்க. கேக்கத்துக்கு வந்தா லட்டி சாட் செய்றீங்களா? உங்க ஆபீஸ் எதிரில சாகர வரையில உண்ணாவிரதம் இருக்கிற என்ன பாட்டு ஃபுட் செட்ட போட வந்திருக்க? உன்ன செருப்பால் அடிக்கணும்னு என் கை துடிக்குது. என்னடா என் பிள்ளைங்களுக்கு நடுவுல செவரு வைக்கிறியடா பாவி பேல? உன் காயத்து மேல வெண்ண பூசின அந்த கை மர்டர் பண்ணிச்சேங்கிறிய. சாதத்துல மோர் ஊத்தி சாப்பிட்டா நம்ம வயிறு நல்லா குளிர்ச்சியா இருக்கும், ஆனா ரத்தத்தை ஊத்தி தின்னாதான் இவனுங்க கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். தம்பி என் பேச்சு கேட்டு விரதத்தை விட்டுட்டு சாப்பிடியா? பாட்டி அண்ணனால எங்க மாஸ்டர் செத்து போனாருங்கிறது உண்மை. நான் சாப்பிட்டு உயிர் வாழணும்னா அண்ணன் மேல இருக்கிற காக்கி யூனிஃபார்ம் கட்ட சொல்லு. உண்ணாவிரதத்தை நிறுத்த வந்தியா பாட்டி? உன் மனசுல உள்ள பாசம், உன் கையில உள்ள சோறு இந்த அண்ணன் தம்பி பிரச்சனையை தீர்த்திடாது. கைய பிடிச்சு நீ நடக்க கத்து கொடுத்த உன் தம்பி கல்லறைய நோக்கி அடி வைக்கிற ஐயா, அவனை காப்பாத்து. பாசத்துக்காக இந்த டிரெஸ் விட்டுட சொல்றியா? தலையில இருந்து தொப்பி எடுத்த மறுநிமிஷம் என் பேரு போலீஸ் இல்ல கொலகாரம். ஆகாரம் இல்லாத தம்பிக்காக இந்த அண்ணனை தூக்கு மேடை ஏற சொல்றியா? சட்டப்படி தூக்கு மேடை ஏற வேண்டிய அந்த கொடியவனை, அந்த அயோக்கியனை, அந்த பாஸ்டர்ட விட்டுட சொல்றியா? எப்படி சொல்லு. என்னப்பா ராமாமிரதம், எந்த கீரை சாப்பிட்டு வந்து சொன்ன அந்த உண்ணாவிரதம் ஐடியாவை? முருங்கக்கீரை உத்தியோகத்திலிருந்து நீக்கிற வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம். செத்து போன மாஸ்டரோட தாய்க்கும் தங்கக்கும் இல்லாத வேதனை நமக்கு எதுக்குன்னு சில பேர் பின்வாங்குறாங்கண்ணா. அவங்கள நம்மோட சேர்ந்து போராடணும்னா அம்மாவும் சாகுவரியில உண்ணாவிரதம் இருந்தா சரியாயிடும். ஒத்துக்கங்கம்மா, வாங்கம்மா. வேண்டாம்ப்பா, இதனால செத்து போன என் புள்ள திரும்பி வர போறது இல்ல. தப்பு செஞ்ச அந்த இன்ஸ்பெக்டருக்கு தண்டனை கிடைக்கலமா? மேல பகவா இருக்காரு, அந்த தண்டனையை அவரே கொடுப்பாரு. இல்லம்மா, நீங்க வந்து எங்க பந்தல்ல உட்கார்ந்தாதான் எங்க போராட்டத்துக்கு பலம் வரும். மன்னிச்சிடுப்பா, பாழ அரசியல் எங்களை இழுக்காதீங்க. அது இல்லம்மா, எங்களை விட்டுருங்க. நான் சொல்றது நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏய் கிழவி, மரியாதையா பந்தலுக்கு வரப்போறியா இல்லையா? என் பேச்ச கேட்காட்டி போனா மானபங்க படுத்திடுவோம்.
வித்தியாசம் வேலையிலிருந்து நீக்கிறதுக்காகத்தான்